மரியான் दीर्घायुष भव। नूற்றி இருபத்தி ஏழு வயசு சாரால் சாகும்போது வேதத்தில் போட்டிருக்குது இவ்வளவே சாராளுடைய வயது. எப்படிங்க இவ்வளவே? ஐயோ இந்த அம்மா ஒரு 300-350 தான் இருந்திருக்க வேண்டாமா? இவ்வளவே இப்போ நம்ம இந்த திங்கிங் எவ்வளோ கெட்டு போயிடுச்சு தெரியுமா? ஆனால் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் எவ்வளோ 40 பரவாயில்ல 40னா ஆட பாவிகளா பைபிள்ல போடுறது இவ்வளவு. நான் சொல்றேன் சாவ கூட நீங்க மிதிக்க முடியும். ஆமென். சாவ கூட நீங்க மிதிக்க முடியும். சிலர் எல்லாம் கொஞ்சம் சில இது பேசினா கொஞ்சம் ஓவரா தெரியும். அதான் சொல்றேன் பெருமைக்கும் விசுவாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி எப்படி இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான். மரியான் நீங்க டைட்டில் வைக்கிறீங்களோ இல்லையோ அவங்க எல்லாம் வச்சுட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க மரியான். எல்லாம் நம்ம டைட்டில் பாஸ் அழகா வச்சுட்டாங்க. ஆமா ஆமா பவுல் சொல்றாரு இந்த மரணத்து மேலே எவ்வளோ கண்ட்ரோல் பாருங்க அவருக்கு. அவர் சொல்கிறாரு தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க எனக்கு ஆசைதான், ஆனாலும் இவ்விரண்டினால் நான் நெருக்கப்படுகிறேன். என்ன ரெண்டு? பவுலுக்கே ரெண்டுன்னு வாங்க பாஸ். இவ்விரண்டினாலும் நெருக்கப்படுறேன்னா அப்போ என்ன விளக்கு கொடுத்த சொல்லாரு. அவர் சொல்றாரு நான் அங்க இருக்கவா இங்க இருக்கவா இதுல எதை சூஸ் பண்ணன்னு யோசிக்கிறேங்கிற. என்னது சூஸிங்கா? மணி அடிச்சா பேர வேண்டிதானே? அப்படி இல்லைங்கிறாரு அவரு. அப்படி இல்லைங்கிறாரு. இது அப்படி கிடையாது. இது நான் போனா போலாம் இருக்கன்னா இருக்கலாம். இது வேற லெவலுங்க. இது வேற லெவல். இது வேற லெவல் லைஃப். இது வேற லெவல்ல வாழ்றது. ஆமென். அவன் தேவனோடு நடந்தான், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். எஸ்கேப் டெத்தே இல்லை. ஆமென். பவுல் சொல்றாரு எனக்கு எதை சூஸ் பண்ணன்னு தெரியல. சரி நான் தேகத்தில் இருந்தால் உங்களுக்கு பிரோஜனமா இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிறேனே அப்படிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன் நீங்கள் சரீரத்தில் இருப்பது பிரோஜனமான காரியம். நீடூழி வாழ்க. தீர்காயுஸ் பவ.